நடத்தியதை, கடன் சுமையில இருந்த சங்கங்களை மீட்டதை, அந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியதை, நம்முடைய தேசிய விருதுகள் பெற்றதை, குறிப்பாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்கி அவர்களுடைய வாழ்விலை ஒளியேற்றி வைத்ததை, புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் செய்யும் சார்ஜ் கோட்டையிலே விருது வழங்கியதை, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தேசிய அளவில் நம்முடைய மேதகு ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அவர்களிடத்தெல்லாம் பாராட்டு பெற்றதை விட, ஒரு குறுகிய கால அவகாசத்திலே அன்னை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கமாக அவரிடத்திலே சேர்க்க முடியுமா, அரிசியை சேர்க்க முடியுமா, அந்த கரும்பை கொள்முதல் செய்து, அந்த சர்க்கரையை கொள்முதல் செய்து, கிறிஸ்மஸ் பழத்தை முந்திரியை கொள்முதல் செய்து, அதை சரியான வடிவமைப்பிலே பேக் பண்ணி அத்தனை பேரிடத்திலும் குறுகிய கால அவகாசத்திலே கொடுக்க முடியுமா, இது சாத்தியமா என்று எல்லோரும் கேட்கிற அளவில் முடியும் என்று 2வது ஆண்டாக நிரூபித்து காட்டியிருக்கிறது கூட்டுறவுத்துறை என்று சொன்னால், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய, துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றம் அங்கே நடந்து கொண்டிருந்தாலும் கூட இங்கே ஒவ்வொரு பகுதியாக எப்படி அதை கொண்டு செலுத்துகிறார்கள், ஏனென்றால் ஒரு மிட்டாயை பகிர்ந்து கொடுப்பது என்பதே தமிழகத்திலே ஒரு சவாலான பணி. 10 பேர்கள் கூடியிருக்கிற இடத்திலே சட்டம் ஒழுங்கை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சவால். ஆனால் இன்றைக்கு அத்திவரதரை காஞ்சிபுரத்திலே 1 கோடி பேரை தரிசிக்க வைப்பதாக இருக்கட்டும், சீன அதிபரை நம்முடைய அன்னை தமிழகத்திற்கு அழைத்து வந்து பாரத பிரதமரோடு 2 நாட்டு நல்லுறவுகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், நம்முடைய அண்ணாமலேஸ்வரர் தீப திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு 3 நாட்களாக உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்திலே, அலங்காநல்லூரிலே, பாலமேட்டிலே நடந்து முடிந்திருக்கிறத, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடமாக இருக்கட்டும், யாருக்கும் திரு தூசிப்படாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற திறமை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், 2 கோடி பேர்களுக்கு பொங்கல் பரிசை 1000 ரூபாயை கொடுப்பது எவ்வளவு சவாலான பணி, அதை சாதனையாக மாற்றியது நம்முடைய கூட்டுறவுத்துறை, அதற்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். நிர்வாகம் சுற்றி சுழல வேண்டும் என்று அவர் பள்ளி காலத்திலே, கல்லூரி காலத்திலே, பொதுப்பணியிலே ஈடுபடுகிற போது அவர் நினைத்தாரோ, அதையெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மக்களோடு நேரடியாக தொடர்பு வைக்கப்பவர்களுக்குத்தான் மக்களோடு தொடர்புள்ள துறையை நம் தெய்வத்தலைவி அம்மா அவர்கள் தருவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த கூட்டுறவுத்துறையில யாரை நியமனம் செய்தால் மக்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள், மக்களுடைய எண்ணங்களை உள்வாங்கிக் கொள்பவர்கள், அதில் நலிவுற்ற நிலையிலே தள்ளுபடி செய்கின்ற, ஏன் தேவைப்பட்டால் அந்த துறையை கலைத்து விடலாமா என்று கூட உயர் அலுவலர்கள் மத்தியில ஒரு பட்டியல் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது, இந்த துறையை யாருடைய கையிலே கொடுத்தால் மழுங்கி போன போர்வாளை கொடுத்து போருக்கு சென்று வெற்றி வாகை சூடி வருவதற்கு அண்டை தமிழகத்திலே யார் சரியான நபராக இருப்பார்கள் என்று நம் தெய்வத்தலைவி அம்மா அவருடைய பட்டியலிலே முதலிடத்தை பிடித்தவர் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்கிற அந்த அடிப்படையிலே தான் அம்மா அவர்கள் கொடுத்த ராசியினாலே தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அந்த பெயர் ஆதரவோடு இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை வலிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எஃப்எம் ரேடியோ அந்த அதனுடைய நேயர்கள் ஏறத்தாழ 1 கோடி பேர், தமிழகத்திலே வலுவான தலைமை, ஒரு நிலையான ஒரு தலைவர், சிறந்த ஆளுமை மிக்கவர் யார் என்று ஒரு 4 பேர் பட்டியலை கொடுத்து, அதில் சாட்சாத் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினும் இருக்கிறார், அவரை கொடுத்து எடுத்த பொழுது அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலிடத்தில் வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு அத்தனை திறமையும் உள்ளடக்கி தாய்க்கு தப்பாத பிள்ளையாக, தாயினுடைய ஆணையை பெற்று சிறப்பாக ஆட்சி செய்கிற அவருடைய நல்லாசியோடு இந்த கூட்டுறவுத்துறை மிக பெருமையான துறையாக, சிறந்த துறையாக, ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு உதவுகின்ற துறையாக, ஒரு துறையாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு அள்ளி அள்ளி தொழுகின்ற ஒரு துறையாக இந்த துறை விளங்கிக் கொண்டிருக்கு என்பதை நாங்கள் பெருமைப்பட சூழலில் கடமைப்பட்டிருக்கிறேன்.
நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தன் உள்ளத்தில் இருப்பதை இங்கே வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக சொன்னார். இயக்கத்திற்காகவும் இயக்கத்துடைய நன்மைக்காகவும் ஏற்றுக்கொண்ட தலைமைக்காகவும் விசுவாசமாக உயிர் உள்ளவரை பாடுபடுவதுதான் அதிமுக தொண்டனுடைய ஒவ்வொருடைய உண்மையான தொண்டர். நிறமாறி போகின்றவர்கள் எல்லாம் இங்கே கணக்கிலே இல்லை. இனி நிறமாறா பூக்களாக மனித புனிதன் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை இன்றைக்கு மாபெரும் இயக்கமாக கட்டிக்காத்த அந்த மனித புனிதவதி தனக்காக வாழாமல் தாய் திரு தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு என்றாலே மிக சிறந்த தமிழ்நாடு, மிக சிறந்த துறைகளை பெற்றிருக்கிறது. அனைத்து துறையில் முதன்மையான இடங்களை பெற்று சிறந்த அலுவலர் பெருமக்களை கொண்டு இன்றைக்கு இந்த நாடு தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக அனைத்து துறைகளும் விளங்குகிறது. இந்த ஆட்சியை பற்றி இல்லாத பொருளாலாம் பேசினார்கள், சிலர் ஆருடன் பேசினார்கள். அந்த ஆருடத்தெல்லாம் முறியடித்து இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த ஆட்சியை வழிநடத்தி மிக சிறந்த ஆட்சி என்று மக்களாலே பாராட்டப்பட்டிருக்கிறார். உடவு சேர்ந்து இன்னைக்கு பாண்டியன் கூற்று வங்காடியும் இந்த இனிய விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற வகையில் இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அதையின் இந்திய ஆயுள் கழகம் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லற விற்பனை நிலையத்தினை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.